எங்க வீட்டு பக்கத்துல 5 பேர் இருக்காங்க, அப்புறம் ஸ்கூல்ல 6 பேர் இருக்காங்க. மொத்தம் அப்ப எத்தனை பேரு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஹலோ ரவி. 10. ஹலோ ரவி. சா, இப்ப கணக்கு மறந்து போச்சே, மறுபடியும் முதல்ல இருந்து திரும்பவும் எண்ணணும். 5 வீட்டுக்கு பக்கத்துல, அப்புறம் 6 ஸ்கூல்ல. நீ என்ன எண்ணிட்டு இருக்க? 1, 2, 3. என்னோட நண்பர்களை எண்ணிட்டு இருந்தேன், நான் திரும்பவும் மறந்துட்டேன். ரவி, என்ன என்ன விட, எல்லாம் உன்னால்தான். நண்பர்களையா? ஆமா, நண்பர்களை. எனக்கு அந்த அற்புத இடத்துல 5 நண்பர்கள் இருக்காங்க, ஸ்கூல்ல 6 பேர். நான் எப்பவுமே எண்ணினதுலப்பா. அவங்களை இப்ப நீ எண்ணி பாரு. இல்ல, எனக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்கன்னு தெரியாதே. ஏன்? எனக்கு வகுப்புல எல்லாரையும் தெரியும், அதனால எல்லாரும் நண்பர்களா? எனக்கும் எல்லாரையும் தெரியும், ஆனா அவங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள் இல்லையே. அப்ப நண்பர்னா யாரு? அது எனக்கு தெரியாதே. நம்ம ஹரிய கேக்கலாமா? சரி வா, நம்ம ஹரிய கேட்போம். ஹரி, உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்ல முடியுமா? வாய் மாமா. ஆமா, நீ சொன்னது சரி, வாய் மாமாவை கூப்பிடலாம். ஹலோ நண்பர்களே. நண்பர்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. ரவிக்கு நண்பர்னா யாருன்னு தெரியணுமா? ஹரிக்கும் நண்பர்னா யாருன்னு தெரியல. அப்ப நவீன் நண்பர்னா யாருன்னு தெரியுமா? எனக்கா? எனக்கும் தெரியாதே. யாரும் யாருக்கும் நண்பனா இருக்கலாம், ஆனா ஒருத்தனுக்கு நண்பன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா ஆமா, எனக்கும் அது தெரியும். ஒரு நல்ல நண்பன் வந்து என்ன சொல்லுவாங்க? வாயு, தயவு செஞ்சு சொல்லுங்களே, எங்க எல்லாருக்கும் தெரியணும். ஆமா, எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, நான் சொல்றேன். முன்னொரு காலத்துல ரெண்டு நண்பர்கள் ராமுவும் சோமுவும் காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இத பாரு சோமு, நீ என்னோட உயிர் நண்பன், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எதுக்கு ராமு? உண்மையதான் சொல்றேன், நீ என்ன நம்பலாம். இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், உன் கூட நான் எப்பவும் இருப்பேன், புரியுதா? உனக்காக எதையும் செய்வேன். நன்றி ராமு, நீ எப்பவும் என்னோட உதவிக்கு வருவன்றது எனக்கு தெரியும். உன்னை போல ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஹேய், என்ன இது? நன்றி எல்லாம் நட்புக்குள்ள எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். இல்ல, மனசுல பட்டது சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அட கடவுளே, கரடி கரடி கரடி. இப்ப என்ன பண்றது ராமு? ராமு ராமு ராமு, எங்க போற? எனக்கு மறையற தெரியாது. கரடி வரத்துக்குள்ள முதல்ல இந்த மரத்துல ஏறி உட்கார்ந்துடணும், பயமா இருக்கு. என்ன நான் காப்பாத்திக்கணும் ராமு? இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு பயமா இருக்கு. அவ என்ன பண்றான்? செத்த மாதிரி மூச்சை பிடிச்சிட்டு இருந்ததால நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிடுச்சு. நல்ல வேளை, செத்து போனவங்கள கரடி சாப்பிடாது. நீ என்ன பண்ண? ஆமா, அந்த கரடி வந்து உன் காதுகிட்ட என்ன சொல்லிட்டு போச்சு? கரடி இக்கட்டான நேரத்துல தான் நண்பர்கள் யாருன்னு தெரியும்னு சொல்லுச்சு.
ஆபத்து வரும்போது நம்ம கை விட்டுட்டு ஓடுற நண்பன் நமக்கு எதுக்கும் உதவ மாட்டான். பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒரு உண்மையான நண்பன் இருக்க வேண்டியது அவசியங்கறத இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது வாயு மாமா. வாயு மாமா, நீங்க சொன்ன கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி வாயு மாமா. கதை சொல்றது என்னோட கடமை. நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை பை வாயு. பை பை நண்பர்களே.